கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை மறுபடியும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிறுநேர தியானத்திற்காக வேத பகுதியிலிருந்து ஒரு பகுதியை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9 அதனுடைய 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனினியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாய் அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி இங்கே நாம் வாசிக்கிறோம். சவுல் எண்ணப்பட்ட பவுலை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சாட்சியாக பேச விரும்புகிறேன். இந்த சவுல் எண்ணப்பட்ட மனிதனை கர்த்தர் தமஸ்கு பட்டணம் வழியாக அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த நேரத்தில் தேவன் அவனை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ரட்சித்து நிறுத்தி இருக்கிற நேரத்துலதான் கர்த்தர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தரிசனத்தை அவர் பார்த்து அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல தான் அனனியா என்னும் பெயருள்ள ஒரு தீர்க்க தரிசி அவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தமஸ்கு பட்டண வழியில போகும்போது இப்படி ஒருவன் இந்த பகுதியில் இருப்பான் என்று சில அடையாளங்களோடு கூட அனனியாவோடு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இந்த அனனியா தீர்க்க தரிசி சவுலை பார்த்த உடனே என்ன சொன்னாரு, ஆண்டவரே இவரை பற்றி நான் அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவர் அநேக பரிசுத்தவான்களுக்கும் பொல்லாப்பை செய்தவர், இவரை பற்றி நான் அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அனனியாவை கர்த்தர் எதற்கு இந்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் அனுப்பினார், எதற்காக அனுப்பினார், இவனை கர்த்தரின் பாதையிலே இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக ஸ்திரப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னை உம்மிடத்தில் அனுப்பினார் என்கிற சாட்சியை நிர்ணயம் பண்ணுவதற்காக இந்த அனனியாவை கர்த்தர் அனுப்பினார். ஆனால் அனனியா வந்து என்ன சொல்றார், பக்கத்துல இருந்து இவரை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறார், இவரை பற்றி தானும் குறை சொல்லி இவரை பற்றி அநேகரால இவர் குறை உள்ள மனுஷன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவனை போயானே ரட்சித்திரு அப்படின்னு கர்த்தர் நம்முடைய தேவனிடத்தில் அவர் போய் என்ன சொல்றாரு, இவரை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அந்த நேரம் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 15 வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்பொழுது அனனியா போய் ஆமை சொந்தரம் போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு ஆமென் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய ஜனமே, சில நேரங்களிலே உங்களுடைய நன்மைக்காக தேவன் சிலரை அனுப்பும் போது அவர்கள் உங்களை குறித்து சில தீமையான வார்த்தைகளை சொல்லுவார்கள், நீங்கள் இப்படிப்பட்டவர்கள், இப்படி நடந்தவர்கள், இப்படி செய்தவர்கள், இப்படி எல்லாம் இருந்த மனுஷன் என்று அவர்கள் வாயாலே சொல்றாங்க.
இன்னைக்கு இந்த சத்தத்தை கேக்குற நிறைய பேர் இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்க பாரப்படுறீங்க, கூச்சப்படுறீங்க, வெக்கப்படுறீங்க. ஏன்? என்னுடைய பழைய அனுபவத்தை பற்றி மறுபடியும் பேசிட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் பேசுறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, உங்களுடைய நல்லதை பற்றி பேசுறதுக்கு நாலு பேர் வரமாட்டாங்க. உங்க வாயில உங்க நல்லதை பற்றி பேச மாட்டாங்க. உங்க குறைய பேசுகிறதற்கு சிலர் வருவாங்க. உங்களுடைய முன்னான வாழ்க்கையை பேசுறதுக்கு வருவாங்க. உங்களுடைய முன்னான வாழ்க்கையை சுட்டி காட்டுறதுக்கு சிலர் வருவாங்க. நீங்க சோர்ந்து போக கூடாது. தேவ சித்தம் உங்களுக்குள் நிறைவேறுவதற்கு சிலர் குறை சொல்லுகிறதற்கு வருவார்கள், சிலர் குறை கூறுவதற்கு வருவார்கள். உங்களுடைய மனதை மன மடிவாக்குறதற்கு சிலர் வருவார்கள். சிலர் உங்க பக்கத்துல வந்து சொல்லுவாங்க, இந்த மனுஷனை பத்தி எனக்கு தெரியும், இவர் ரொம்ப பொல்லாத மனுஷன், இவர் ரொம்ப மோசமான மனுஷன். பிரதர், நீ கவலைப்படாத. சகைவை பற்றி என்ன சொன்னாங்க? சகைவை பற்றி என்ன சொன்னாங்க? இவர் பாவியான மனுஷர். சகைவுக்கு என்ன பெயர் இருந்துச்சு? குள்ளன், சுங்கக்காரன், வரி வசூலிக்கிறவன். அந்த ஊர்லயே அவனுக்கு பாவியான மனுஷன் வீட்டுக்கு ஏசு போனாரு. சொல்லல, பாவியான வீட்டுக்கு ஏசு போனாருன்னு சொல்லல. எப்போது உங்களுக்கு அடுத்த ஒரு வார்த்தை பெயர் சொல்லி கூப்பிடுறாங்களோ, நீங்க நினைச்சுங்க, உங்க பக்கத்துல இயேசு வந்துட்டாரு. நீங்க இயேசுவுக்கு உண்மையான ஒரு சீசனா மாறிட்டீங்க. உண்மையா உங்களை இயேசு ஆமே நேசிக்கிறாரு. உங்க மேல தேவ கிருபை வெளிப்பட்டுட்டு, அதனாலதான் உங்க பக்கத்துல இயேசு வரும்போது, நீங்க ரட்சிப்பு அடையும் பொழுது, நீங்க கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு முன்னால வரும் பொழுது, உங்களுக்கு பின்னான சில வார்த்தைகளை கொண்டு உங்க முன்னால கொண்டு வருவாங்க. இவன் பாவியான மனுஷன் என்று சொன்னனால அவன் பாவியான மனுஷனாக மாறல. பவுலை குறித்து அனனியா சொல்றார், இவனை பற்றி அநேகரால மோசமா சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால அவர் மோசமானவரா மாறி போகல. அவருடைய ஆரம்பம் சில நேரம் அப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவருடைய முடிவு பரிசுத்தம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம், ஜெபவீரன், கர்த்தருடைய நாமத்துக்காக எதையும் தாங்கக்கூடிய, எதையும் சகிக்கக்கூடிய, ஆமென், விசுவாச வல்லவனாக துளங்கவில்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லலாம், ஐயா உன்னுடைய பின்னால் அனுபவத்தை சொல்லலாம், உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டலாம், உன்னுடைய பலவீனத்தை சுட்டி காட்டலாம். உன்னுடைய பலவீனத்தை சுட்டி காட்டி அதுல சந்தோஷப்படுறதுல நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிரதர், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பாருன்னா அந்த ரட்சிப்பு நிச்சயமா உங்களை அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா கொண்டு நிறுத்தும். பக்கத்துல நின்னு அனனியாவ போல, இவர் பயங்கரமான மனுஷன், அநேகர் சொன்னாங்க இவரை பற்றி, அநேகர் மோசமா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உங்க பக்கத்துல வந்து ஒரு ஆள் சொன்னா கூட கவலைப்படாத. கர்த்தர் மட்டும் நம்பு, கர்த்தரை மட்டும் சார்ந்திருங்க. பாவியான மனுஷனே, சகைவுக்கு வீட்டு சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க ஐயா, ஆனா உள்ள போயிட்டு இயேசு அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உன் பெயரை நான் ஆபிரகாமின் குமாரனாக வைக்கிறேன். வெளியே அவன் பேரு பாவியான மனுஷன். இயேசு உள்ள போயிட்டு சொன்னாரு, ஆபிரகாமுக்கு குமாரன், ஒரு நீதிமானுடைய பிள்ளை, ஒரு விசுவாச தகப்பனுடைய பிள்ளை, ஒரு செல்வ சீமானுடைய பிள்ளையாக இயேசு அவனை மாத்தல. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போறோம். என்ன குறிச்சு நல்ல ஒரு ரிசல்ட் வரலையே, என்ன குறிச்சு நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லலையே, என்ன குறிச்சு நான் எவ்வளவு நல்லா இருந்தாலும் என்னை பற்றி நல்ல ரிசல்ட் சொல்லி கேட்க முடியலையே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதா இருக்கும், உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிரதர், இந்த உலகத்துல சில நேரம் உங்களுக்கு நீதி கிடைக்காது. இந்த உலகத்துல சில நேரம் நீங்க செஞ்சத சுட்டி காட்டி உங்களை வேதனைப்படுத்துவாங்க, ஆனா உங்களுடைய இருதயத்தை காண்கிற ஒரு இயேசு நிச்சயமாகவே உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார், இது மெய்யாகவே என்னுடைய பிள்ளை. அனனியாவை பற்றி சொன்னாரு, நீ போப்பா, அவன் எனக்காக பல பாடுபட வேண்டியதா இருக்கிறான். நான் தெரிந்து கொண்டு பாத்திரன்னு சொன்ன, தேவன் சொன்னார்ல,
பிரதர் அருமையானவர்களே தேசத்துல சமுதாயத்துல பேர் இல்ல ஆமே வீட்ல பேர் இல்ல நீ வேலை செய்யற இடத்துல பேர் இல்ல ஆமே फ्रेंड्स கூட ஆமே உனக்கு நல்ல ஒரு பேரை கொடுக்கல உன் தேவன் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார் உன் தேவன் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அதான் உண்மை கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடுவோம் ஒரு வார்த்தை ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அநேகர் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வரும்பொழுது ஆமென் கர்த்தருக்குள் வருகிற அந்த இடத்திலே சில ஆண்டவரே பரீட்சைகள் ஆமென் இவன் பொல்லாத மனுஷன் இவன் மோசமான மனுஷன் இவனை பற்றி அநேகர் நல்ல ஒரு ஒப்பீனம் சொல்லல இவரை பற்றி அநேகர் மோசமா சொல்றாங்கன்னு பக்கத்துல வந்து நின்னு சொல்றப்பா அண்ணியா ஆனா கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறே நீ போ அவன் அப்படி இல்ல எனக்காக பல பாடுபட வேண்டியவன் என்று அவனுக்கு சாட்சி கொடுத்தீங்கப்பா சகைவன் வீட்ல இயேசு போனவன பாவியான மனுஷன் சொன்னாங்க ஆனா வீட்டுக்கு உள்ள வச்ச கர்த்தர் வேற ஒரு பேரை போட்டீங்க நீ ஆபிரகாமின் குமாரன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எண்ணிலடங்கா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஒருபோதும் அவர்கள் சோர்ந்து போக கூடாது மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுத்து மனிதருடைய வார்த்தையினாலே மனம் உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு